அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு நாலேஜ் 360 யூடியூப் சேனல். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்திய தேசத்தினுடைய மாநிலங்கள் இருக்குல்ல, 28 மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் என்னென்ன மேஜர் லாங்குவேஜஸ் அதாவது மேஜர் மொழிகள் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்திய தேசத்தினுடைய வரைபடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசத்தில் வந்து 28 மாநிலங்கள் இருக்குது, அதாவது ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம வந்து போன பதிவில் வந்து எந்தெந்த எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்திய மாநிலங்களில் வந்து என்னென்ன மொழிகள் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜோனாக பிரித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ரிமம்பர் ஆகும், அதாவது நம்மளுக்கு வந்து மனப்பாடமாகும். ஸோ இந்திய தேசத்தை வந்து ஜோனாக பிரிச்சுக்கலாம். நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்திய தேசத்தை வந்து நம்ம வந்து 5 ஜோனாக பிரிச்சுக்கலாம். சவுத் ஜோன்னா வந்து தெற்கு ஜோன்னா என்ன வந்து மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுகளும் வந்து சவுத் ஜோனாக நம்ம பிரிச்சுக்கலாம் ரிமம்பரன்ஸ்காண்டி. அதே மாதிரி வந்து ஈஸ்ட் ஜோன், ஸோ ஈஸ்ட் ஜோன் வந்து இந்த சைடில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து சென்ட்ரல் ஜோன் வந்து இதான் சென்ட்ரல் ஜோனாக பிரிச்சுக்கலாம். அப்புறம் வந்து வெஸ்ட் ஜோனாக இதை வெஸ்ட் ஜோனாக பிரிச்சுக்கலாம். அப்புறம் நார்த் ஜோன்னா இதை நார்த் ஜோனாக பிரிச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஜோனை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சவுத் ஜோனை தெற்கு சைடு ஜோனாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் வந்து மராட்டி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரில் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க அதிகமாக மக்கள், மேஜர் லாங்குவேஜஸ் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. ஒடிசாவில் ஒரியா மொழி பேசுகிறாங்க. கர்நாடகாவில் கன்னடம் பேசுகிறாங்க. தெலுங்கானாவில் வந்து தெலுங்கு பேசுகிறாங்க. ஆந்திரப்பிரதேசில் வந்து அதிகமாக வந்து தெலுங்கு பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழி பேசுகிறாங்க. கேரளாவில் மலையாளம் பேசுகிறாங்க. கோவாவில் வந்து கொங்குனிங்கிற லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து 9 மாநிலங்களில் உள்ள மேஜர் மொழிகள் வந்து என்னென்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம், அதாவது தெற்கு சைடில், அதாவது சவுத் ஜோனில். இப்போ நம்ம வந்து ஈஸ்ட் ஜோனுக்கு போகலாம். ஈஸ்ட் ஜோனில் பார்த்திங்கன்னா வந்து திரிபுராவில் வந்து பெங்காலி அதிகமாக பேசுகிறாங்க. மிசோரமில் வந்து மிசோ லூசாயிங்கிற லாங்குவேஜஸ் வந்து அதிகமாக பேசுகிறாங்க. மணிப்பூரில் மணிப்பூரிங்கிற லாங்குவேஜஸ் வந்து அதிகமாக பேசுகிறாங்க. நாகாலாண்டில் வந்து ஆவ் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜஸ் வந்து அதிகமாக பேசுகிறாங்க. அசாமில் வந்து அசாமீஸ்ங்கிற லாங்குவேஜஸ் வந்து அதிகமாக பேசுகிறாங்க. மேகாலயா மாநிலத்தில் வந்து காசி அண்ட் காரோங்கிற லாங்குவேஜஸ் வந்து அதிகமாக பேசுகிறாங்க. அருணாச்சல் பிரதேசில் நிஷி அண்டு டஃப்லாங்கிற லாங்குவேஜஸ் வந்து அதிகமாக பேசுகிறாங்க. சிக்கிமில் நேபாளிங்கிற லாங்குவேஜஸ் அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கிழக்கு சைடு ஆஃப் இந்திய தேசம், அதாவது இந்திய தேசத்தினுடைய ஈஸ்ட் சைடில் வந்து 8 மாநிலங்களில் வந்து பேசக்கூடிய லாங்குவேஜஸ் பார்த்தோம், என்னென்ன லாங்குவேஜஸ் மேஜராக பேசுகிறாங்கன்னு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் சைட் போயிடலாம், அதாவது மத்திய பகுதியில் போயிடலாம். மத்திய பகுதி நம்ம வந்து ரிமம்பர்ஸ்காண்டி இந்தந்த 4 மாநிலங்கள் எடுத்துக்கலாம். வெஸ்ட் பெங்காலில் வந்து பெங்காலி அதிகமாக பேசுகிறாங்க. பீகார் மாநிலத்தில் ஹிந்தி அதிகமாக பேசுகிறாங்க. ஜார்க்கண்ட்லேயும் ஹிந்தி அதிகமாக பேசுகிறாங்க. உத்தரப்பிரதேசலேயும் வந்து ஹிந்தி அதிகமாக பேசுகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மேற்கு சைடில் வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குஜராத்தில் வந்து குஜராத்தி அதிகமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேசில் ஹிந்தி அதிகமாக பேசுகிறாங்க. ராஜஸ்தானில் ஹிந்தி அதிகமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஹரியானாவில் வந்து ஹிந்தி அதிகமாக பேசுகிறாங்க. இது வந்து 4. ஸோ அதாவது வெஸ்டர்ன் சைட்ஸ், அதாவது வெஸ்டர்ன் டைரக்ஷனில் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் உள்ள மாநிலங்களில் வந்து 4 ரிமம்பரன்ஸ்காண்டி இதை நம்ம இப்படி ஜோனாக பிரிச்சுக்கலாம். இந்த 4 மாநிலங்களில் வந்து நான் மேற்குறிப்பிட்ட அந்த குஜராத்தில் குஜராத்தியும், ராஜஸ்தானில் ஹிந்தியும், ஹரியானாவில் ஹிந்தியும், மத்திய பிரதேசத்தில் வந்து ஹிந்தியும் பேசுகிறாங்க. ஓகேயா? டெல்லியிலையும், அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, டெல்லியிலையும் வந்து ஹிந்தி அதிகமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நார்த் சைடு போய்க்கலாம். நார்த் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. உத்தராகண்ட் மாநிலத்தில் ஹிந்தி பேசுகிறாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் வந்து
பஞ்சாபி பேசுகிறாங்க. லடாக் யூனியன் டெரிட்டரியில் வந்து லடாக்கிங்கிற லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில் வந்து காஷ்மீரிங்கிற லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்திய தேசத்தில் வந்து 28 மாநிலங்களில் பேசக்கூடிய மேஜர் லாங்குவேஜஸ் அதாவது மொழிகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேயா, தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.